ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன பைக் ஓட்டிகிட்டு இருக்கேன் பார்ப்போம் பார்த்தீங்களா. ரைட், ஓகே. ஃபஸ்ட் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்கல பிள்ளைங்க கிளிக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் லைக் பண்ணிடுங்க, ஓகேங்களா சார். ரைட், ஓகே. நான் இப்போ என்ன பைக் ஓட்டிக்கிறேன், மீட்டர் 350 சிசி பைக் ஒன்று ஓட்டிட்டுருக்கேன். ஓட்டும் போதே தெரியலையா ஒரு பெரிய பைக் ஓட்டின ஃபீல் இருக்குது. ராயல் என்ஃபீல்ட்னாலே மோஸ்ட்லி அதான் பெரிய பைக் தான். ஸோ இந்த பைக் தான் இப்போ ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த பைக்கை பற்றி நான் ஃபுல் ட்ரெஸ்டட் எக்ஸ்பீரியன்ஸாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த பைக் வாங்கலாமா வேண்டாமங்கிறத லாஸ்ட்டாக சொல்கிறேன், ஓகேங்களா. ரைட், ஓகே. இந்த பைக்கில் அப்படி என்ன தான் ப்ரோ இருக்குது, எதுக்கு டெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, எனக்கு சில விஷயங்கள் இந்த பைக்கில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரே ஒரு விஷயம் மட்டும் பிடிக்கல, அது ரொம்ப ஒரு சீப்பான விஷயமா இருக்கும். சரி, நான் தான் சொல்லிடுறேன் இல்லையா. ஃபஸ்ட் நான் பிடிச்ச விஷயம் ஃபுல்லாக சொல்லிடுறேன். இந்த பைக்கை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா, இதில் இருக்கிற கன்சோல்ஸ் தான். ஸோ பார்க்க வந்து ஒரு ராயல் மாசி லுக் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கில் ஸ்விட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேட்டர்ன் தள்ளுற மாதிரி, இது பார்த்தீங்கன்னா அதே ஒரு மூணு பேட்டர்ன், பாஸ் லைட்டு, ஹைட் லைட்டு, இந்த மாதிரி. ஸோ கொஞ்சம் பார்க்க நல்லா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு பாஸ் அப்படின்னு சொல்லலாம். அது போனால் டார்க்கு பவர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம் ப்ரோ அப்படின்னு சொல்லலாம். பவர் கம்மி தான், டார்க் அதிகம். பவர் பார்த்தோம்னா 20.3 BHP பவர் தான் கொடுத்துருக்காங்க. நான் டார்க் பார்த்தீங்கன்னா 27 Nm டார்க், 350 cc இது பார்த்தீங்கன்னா அதிகமான டார்க் தான் இது. ஓஹோ, அதிகமான டார்க் தான். ஸோ இந்த டார்க் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டார்டிங் பிக்கப் அண்ட் ஹில்ஸு இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஏறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து ரொம்ப ஒரு நினைப்பீங்க ராயல் என்ஃபீல்ட் கட்ட கட்ட கட்டணும் அடிக்கும் வைப்ரேஷன் இருக்கும், நீங்கள் பாருங்கள் வைப்ரேஷனே இல்லை ப்ரோ, வாவலும் இல்லை ப்ரோ, அவ்வளோ தெளிவாக போயிட்டு இருக்கு. ஆனால் நிறைய பேருக்கு வாவல் ப்ராப்ளம் வந்துக்கிட்டு தான் இருக்குது, பட் எப்படின்னு தெரில. ஸோ கிட்டத்தட்ட நம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் அந்த வண்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புட்ரஸ்டில் பார்த்தீங்கன்னா ஷூ போட்டேன், என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன்னா சொல்லிங்கன்னா முன்னாடி பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஷூ வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி டிஸ்லைக் பண்ணியிருந்தாரு. ஸோ ஷூ போட காரணம் என்னென்ன அப்புறம் சொல்லி நீ இந்த வீடியோ பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஷூ போட காரணம்னா ஹீட்டிங் வந்து எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிக்காது தான் ஷூ போட மாட்டேன். ஸோ இந்த தடவை அந்த இதில் ஹீட்டிங் எனக்கு எதுவும் ஃபீல் பண்ண முடியல. மோஸ்ட்லி ஹீட்டிங் இருக்காது, ஏன்னா ராயல் என்ஃபீல்ட் பொறுத்தல ஹீட்டிங் இருக்கும், பட் ஆனால் இது காலில் இருந்தாலும் ஃபீல் ஆகாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இது பேக் சைடில் போயிருது சரிங்களா, இந்த கால் ஃப்ரண்ட்டில் வரனால இது பேக்கில் ஹீட் போயிடும். ரொம்பவே சூப்பராக இருக்குது பாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் முன்னாடி என்ன கொடுத்துறேன், மீட்டர் எல்லாம் கொடுத்துறான்னு பார்த்துக்குவோம். இதில் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பெர் ஹவர், இந்த ப்ளூ கலர் மீட்டர் இருக்குல்ல இது கிலோமீட்டர் பெர் ஹவரில் வரும். இந்த 10-20 கீழே ஒரு வெள்ளை கலரில் குட்டியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் பெர் ஹவர் அந்த இதில் வரும் இல்லையா. அப்புறம் லோ ஃபீல், ஆஹா லோ ஃபீல் அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது, போகிற வரையில் லோ ஃபீல் அடிச்சிருக்கூடாது, ஷோரூம் வரைக்கும் போயிடும்னு நினைக்கிறேன், போயிடும். ஸோ டேனிங் ரெடிஸ் எந்த லெவலுக்கு இருக்குன்னு பார்ப்போமா. இதில் ஒரு டேன் ரெடிஸ் வருது, இதில் டேனிங் ரெடிஸ் வந்து நான் வந்து இண்டிகேட்டர் போட்டேன். ஸோ எப்படி திரும்புதுன்னு பார்ப்போம். சல்லா வண்டி எதுவும் வரல, நல்ல விஷயம். காலை ஊனலை, ஒரு ஹார்லி டேவிட்சன் ஓட்டின ஒரு ஃபீல் அப்படியே இருக்கு பாஸ் இந்த வண்டியில், ஒரு வேற லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். ரெக்கார்ட் ஆகுதா? ஓ மை காட், ஆ ரெக்கார்ட் ஆகுது, ரெக்கார்ட் ஆகுது. வேற லெவலில் ஃபீல் இருக்கு பாஸ் அப்படின்னு சொல்லலாம். கெத்தாக ஓட்டிட்டு போனேன் ரோட்டில் அப்படி, ஏன்னா முதுகுவலி வராது, ஏன்னா கால் ஃப்ரெண்ட்டில் இருக்கனால கால் வலி வராது, ஏன்னா கால் நம்ம ஃப்ளோட் பண்ணி சில ஸ்போர்ட் பைக்கில் ஓட்டுவோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் ஃபோல்ட் ரொம்ப ஆகும். ஸோ இது அந்த மாதிரி எதுவும் கிடையாது. பட் இதில் வந்து ஹிமாலயன் மாதிரி எஞ்சில் நிற்க முடியாது பாஸ், டப்பு டப்புனு எஞ்சிலாம் ஓட்டணும் கஷ்டம் தான் அது, ஏன்னா ஹைட்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். சில பேர் பழகிருப்பீங்க, ஸோ அவங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும், எனக்கு ஒர்த்து கிடையாது ஓகேவா. ரெண்டாவது டேங்க் எல்லோ கலர், ஸோ கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ வந்து ரெட்டு, பிளாக்கு, ஒயிட்டு, எல்லோ, என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு பிடிச்ச கலர் பார்த்தா ரெட்டு தான், ரெட் அண்ட் பிளாக். இந்த தவிர எனக்கு அந்த கலர் பிடிக்காது. ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் கலர் பிடிச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த பைக்கில் வேறு என்னென்ன பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. எனக்கு அந்த பைக்கோட மீட்டர் செட்டப் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா அதில் வைப்ரேஷன் சொல்லப்போனால் எதுவும் இல்லாதனால நானே ஒரு வண்டி எடுக்கிறதா தான் அந்த பைக் எடுக்கலாம் பாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இதில் விலைப்பட்டியல் எல்லாமே நான் கீழே கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து நான் தூத்துக்குடியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் அந்த தான் போடுறேன். நான் தூத்துக்குடியில் டெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன், இங்கே ஷோரூம்லேருந்து கொடுத்தாங்க. ஃபஸ்ட் ஒரு வீடியோ எடுத்தேன், அது கொஞ்சம் கிராஷ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ரெண்டாவது டைப் திரும்ப ஒரு ஒரு ரைடிங் வீடியோ எடுத்துக்கிட்டுருக்கேன். அண்ட் இதோட எக்ஸாஸ்ட் நோட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. எக்ஸாஸ்ட் நோட் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாஸ்ட் ஃபுல்லாக திருக்கும்போது கூட அந்த வந்து வைப்ரேஷன் நான் ஃபீல் பண்ணலை. ஒரு லாங் போனால் தரமாக போகலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் இன்னொரு பெனிஃபிட் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கில் உள்ள டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 140/70 கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 19 inch கொடுத்துருக்காங்க, பேக்கில் 17 inch. ஸோ அந்த வீல் கொஞ்சம் நல்லா பெருசாக கொடுத்துருக்கனால, இந்த என்ன இன்ச்சஸ் பெருசாக கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு இம்பாக்ட் குழிக்கில் அடிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இம்பாக்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் இதில் ஒரு அலாய் வீல் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அலாய் வீல் வந்து கொஞ்சம் இம்பாக்ட் கொஞ்சம் கம்மியாக தான் தாங்கும், ஏன்னா ஃபோக்ஸ் வந்து இன்னும் அதிகமாக தாங்க. ஏன்னா பழைய புல்லட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபோக்ஸ் தான் கொடுத்துருந்தேன், பழைய ராயல் என்ஃபீல்ட் சீரிஸ் ஃபுல்லாமே. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அலாய் வீல் கொண்டு வந்திருக்காங்க, ஏன்னா இப்போ ஜென்ரேஷன் அப்படி இல்லையா. சரி ரைட், ஓகே. பழைய புல்லட் வரல பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கமெண்ட் பீல ஒரு தம்ஸ் அப் போட்டு விடுங்க பார்ப்போம்.
எத்தனை பேருக்கு பழைய பிள்ளை தான் முடிக்கும் போல மரம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்குவேன்ல. ரைட் ஓகே, டேங்கை பார்க்கணும். டேங்க் அதே மாதிரி 15 லிட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க ப்ரோ. சென்டரில் வருது, தண்டர்பேட்டில் சைடில் வரும், இதில் கொஞ்சம் சென்டரில் வருது டேங்க்கு. தண்டர்பேட் எக்ஸில் தானே. ரைட் ஓகே. ஹேண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்சோல் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹேண்டிலிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, தெரியுதா, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஒர்த்து ப்ரோ பஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஷோரூமுக்கு யூட்டன் போடணும், ஷோரூமை தாண்டிட்டோம்னு நினைக்கிறேன். ரைட் ஓகே, ஷோரூம் இதில் ஒரு யூட்டனை போட்ட வண்டி தான். யூட்டனை போட்டு ஒரு திருக்கி பார்ப்போமா எப்படி போகுது வண்டி, சவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வண்டி லோ ஃபியூல் வர அடிச்சிட்டான், இதில் நம்ம திருக்கிறது சரி வராது. சவுண்ட் நல்லா தான் இருக்குது, டிராஃபிக்லாம் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்குது. பட் இந்த பைக் வாங்கலாமே கேட்டேன், ஃபேமிலிக்கும் வாங்கலாம், லாங் டூரிக்கும் வாங்கலாம். அண்ட் நான் எதுக்கெலாம் டெஸ்ட் பண்ணணும் அத்தனை வேணாம். பட் ஒரு விஷயத்துக்கு மட்டும், ஆஃப் ரோடுக்கு மட்டும் வாங்கக்கூடாது. ஆஃப் ரோடுக்கு கஷ்டம், அட்வென்ச்சரிங்க்கும் கொஞ்சம் கஷ்டம். பட் லாங் ட்ரைவ் டூரிங்ஸ் சொல்ல வேண்டாம், பக்கா வண்டி. ஓகே, ஷோரூம் வந்தாச்சு. ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல்லைக்கனை கிளிக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் முடிஞ்சால் லைக்கையும் போட்டு விட்ருங்க ப்ரோ.